இன்றைய மன்னா நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. Proverbs chapter 3 verse 27. Do not withhold good from those who deserve it when it is in your power to act. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது நிச்சயமாக அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானிப்போம். தாவீதும் யோனத்தானும் சிநேகிதர்கள். யோனத்தான் தாவீதே மிகவும் தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுலும் யோனத்தானும் பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் மாண்டு போனார்கள். அதன் பிறகு கர்த்தர் தெரிந்து கொண்ட தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தான். தாவீது தன்னுடைய வாழ்விலே அநேக துன்பங்களை சவுலின் மூலமாக அனுபவித்தான். ஆனாலும் தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறின பின்பு கர்த்தர் தன்னை உயர்த்தினார் என்பதை மனதில் வைத்து கொண்டு, யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தன்னோடு இருந்தவர்களிடம் கேட்டான். உடனே சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்பவனை அழைத்து கொண்டு வந்து தாவீதின் முன்பு நிறுத்தினார்கள். தாவீது அவனிடம், தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டான். சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது, அவன் எங்கே என்று கேட்டான். சீபா தாவீதிடம், அவன் இன்ன இடத்துல இருக்கிறான் என்று சொன்னபோது தாவீது ராஜா அவனை அம்மியலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். மேலும் தாவீது அவனுக்குரிய எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நன்மையான காரியங்களையும் செய்தான். மேலும் தாவீது மேவி போசேத்தை குறித்து, ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத்த என் பந்தியிலே தினமும் அசனம் பண்ணுவான் என்று கூறினான். எல்லாராலும் கைவிடப்பட்டிருந்த புறக்கணிக்கப்பட்டிருந்த மேவி போசேத்தை தாவீது நினைத்தருளி சவுல் அவ்வளவு தன்னை துன்பப்படுத்தி இருந்த போதிலும் அதையெல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் தன்னால் முடிந்தவளவு சவுலின் குடும்பத்துக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தான். நன்மையும் செய்தான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது நாளிலே கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதாகும். தயுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் என்றும், கர்த்தரை நம்பி நன்மை செய்யும், தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் வேத வசனம் கூறுகிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தரை நம்பி நன்மை செய்து நம்முடைய திராணிக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நம்முடைய ஆத்மாவுக்கு நன்மையை செய்து கொள்வோம். கர்த்தர் சமூகத்திலிருந்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமீன்.